ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அவுடோர் விலாகோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அம்மா அம்மாச்சி வந்துட்டாங்க. அங்கேருந்து கார் வருது இல்லையா, பார்த்தியா? நான் ஊருக்கு போகல, காரியப்பட்டிக்கு அம்மா ஊருக்கு. ஸோ அம்மாவும் அப்பாவும் வந்து இங்கே வர்றாங்க, என்னை பார்க்கறதுக்கு வர்றாங்க. என்னை அனன்யாவையும் என்னடா அம்மாச்சி வர்றாங்க. ஒரு ஆள் அம்மாச்சி வர்றதுக்காக ரொம்ப நேரமாக வெயிட்டிங், வந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு வெயிட்டிங். தாத்தாவும் ரெட்டு மாதிரி தெரியுதுரா ஷர்ட்டு. நம்ம எல்லாருமே ஒரே கலர் இன்னைக்கு. வாங்கப்பா. அம்மாச்சியும் பேர் சேம் கலரு. ஆமாடா, எல்லாரும் ரெட் கலர் மாதிரி தான் வருவாங்க. சாப்பிட்டு இருக்காங்கல்ல அப்பாசம்மா. வாங்கம்மா. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான். இது வந்து கம்மாயிலேருந்து பிடிச்ச மீன், காலையில் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து வச்சுருக்காங்க வாஷ் பண்ணுறதுக்காக. ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து விரால் மீன் குழம்பும் விரால் மீன் வறுவலும் தான். புக்குழியில் வந்து ரெண்டு கம்மாய் இருக்குது, பெரிய கம்மாய் ஒன்று, சின்ன கம்மாய் ஒன்று. பெரிய கம்மாயில் வந்து மீன் குட்டி வாங்கி விட்டுருக்காங்க போல. ஸோ நிறையா மீன் வந்து வளர்ந்துருக்கான். ஸோ அங்கேருந்து தான் பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து சின்ன கம்மாய், பெரிய கம்மாய்க்கு வந்து போக முடியல, டைம் இல்லை. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது, அதுக்கு போக முடியல. ஸோ அதான் இதை மட்டும் வீடியோவில் எடுத்தேன். இந்த கம்மாய் வந்து ஊருக்கு வர்ற வழியிலே வந்து தெரிகிற மாதிரி இருக்கும், பெரிய கம்மாய் வந்து உள்ளே தள்ளி இருக்குது, அது வந்து தெரியாது. நான் இன்னொரு தடவை புக்குழி போகும்போது கண்டிப்பாக பெரிய கம்மாயை வந்து வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். டைம் இருந்திருந்தால் பெரிய கம்மாவையும் வீடியோ எடுத்துருக்கலாம். அது கொஞ்சம் உள்ளே தள்ளி போனோம், அதனால தான் வந்து போக முடியல. மோஸ்ட்லி மற்ற எல்லாமே வந்து கேப்சர் பண்ணிவிட்டேன், வீடியோ எடுத்திருந்தேன். கம்மாய் மட்டும்தான் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் புக்குழி போகும்போது வந்து வயல், அப்புறம் பெரிய கம்மாய் எல்லாத்தையும் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து காட்டுறேன். இப்போ என்னென்னலாம் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து காட்டுறேன். மதியம் லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு மீன் வறுவல்னு சொன்னேன் இல்லையா, இந்த ராத்திரி வந்து எல்லா மீனையும் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராத்திரி மீன் கழுவுற இந்த கேப்பில் வந்து நாகலட்சுமி பாட்டி வந்து வெண்ணி வச்சுட்டு இருந்தாங்க குளிக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க வீடியோ எடுத்தோடனே அவங்க ஃபேஸ் எல்லாம் மாறுது. அவங்களுக்கு வீடியோ ஃபோட்டோனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சோடனே அழகாக சிரிக்கிறாங்க. நான் பார்ட் ஒன் வீடியோவில் வந்து ரெண்டே ரெண்டு ஆடை மட்டும்தான் வந்து காட்டியிருப்பேன், மீதி எல்லாம் மேய போயிருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ எல்லா ஆடுமே வந்து இருக்குது பாருங்கள். ஸோ புக்குழியில் இருக்க எதையுமே விடலை, ஆடு மாடு கோழி அப்புறம் சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாமே வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் தான் அந்த வீடியோ எல்லாமே வந்து எடுத்தாங்க. என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அந்த படுத்திருக்க மாடு வந்து எந்திரிக்குது. செம்பருத்தி பூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது, ஒரே செடியிலே ஒரு ஆறு ஏழு செம்பருத்தி பூ இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதையும் விடலை, அதையும் வந்து வீடியோ எடுத்துட்டோம். அப்புறம் ஒரு ஓனான் வந்து தோட்டத்தோட கதவுல வந்து நின்றுச்சு, அதுவும் ரொம்ப அழகா இருந்தது, அதையும் என் ஹஸ்பண்ட் தான் வந்து விடாம கேப்சர் பண்ணாங்க.
அப்புறம் தாத்தாவோட தம்பி வீட்டில் சின்ன தாத்தா வீட்டில் வந்து வாத்து வளர்க்குறாங்க. அந்த வாத்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அதையும் வந்து நான் வீடியோ எடுத்தேன். ஆடு மாடு கோழி அப்புறம் நாய் இந்த வாத்தெல்லாம் பார்த்தா அனன்யா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. எனக்கே ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு, நானே வந்து இந்த மாதிரி குட்டி வாத்தெல்லாம் பார்த்ததே கிடையாது. நான் பார்ட் ஒன் வீடியோவில் தோட்டத்தை காட்டும் போது பாதாம் மரத்தை மட்டும் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து அந்த பாதாம் மரம். ஸோ இதுலேருந்து ஒரு பாதாம் கொட்டை எடுத்து அது உள்ளே இருக்க பாதாமை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து காட்ட போகிறாங்க. நாங்கள் எடுத்து கொட்டை வந்து கொஞ்சம் காயாமல் இருந்தது, நல்லா காஞ்சிருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கிடச்சிது. ஸோ அதை எடுத்து உடச்சிட்ருக்கோம். பார்த்தீங்களா பாதாம் வந்து உள்ளே இருக்குது, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பாதாம். என்னடா அண்ணியா வாக்கிங்கா அம்மாச்சி கூடயா வெக்கடிக்குதா? வீட்டுக்குள்ள வெக்கடிக்குதா? வெளியில நல்லா இருக்காப்பா? அண்ணியா அம்மா வந்து வெளியில நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்பா அம்மா கூட வந்து போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். வந்திருக்கோம்னா முந்திரி காடுக்கு வந்திருக்கோம். இப்போ தெரிகிற மரம் எல்லாமே முந்திரி மரம். இப்போ தெரிகிற எல்லாமே வந்து முந்திரி காடு தான். இது ஊர் எதிரில் ஃபுல்லாக முந்திரி காடு தான் இருக்கு. இந்த வீடியோவில் வந்து நல்லா தெரியும், நான் நிற்கிற பிளேஸ்லேருந்து இந்த பனைமரத்தை வந்து ஜூம் பண்ணி காட்டுறாங்களே. இது வரைக்கும் வந்து 300 ஏக்கர் வரைக்கும் முந்திரி காடு தான். முந்திரி இருக்கான்னு தெரியல, பார்க்க போயிருக்காங்க. முந்திரி இருந்ததுன்னா உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் ஃபுல்லாக வந்து முந்திரி காடு தான், நிறைய இருக்கு முந்திரி மரம். இங்கே தெரியற எல்லாமே இது ஃபுல்லாகவே பரண்ட செடி, பனைமரத்து மேலே ஃபுல்லாக படர்ந்து இருக்கு. இதுதான் கள்ளி செடி, பனைமரம், அப்புறம் ஆவாரம்பூ செடி, அப்புறம் முந்திரி மரம் நிறைய இருக்கு. பட் எதுவுமே சீசன் இல்லாதனால முந்திரிலாம் எதுவும் இல்லை. தேடி பார்த்துட்டோம், முந்திரி பழம் எதுவும் இல்லை, சீசன் இல்லை. இப்போ ஆவாரம்பூலாம் வந்து சீசன் டைம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ எல்லாமே வெயிலுக்கு வந்து காஞ்சு போயிருக்கு. சீசன் இல்லாதனால முந்திரி பழம் எதுவுமே கிடைக்கல, ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம். சீசன் டைமில் நான் எப்பயாவது ஊருக்கு வர்றப்போ கண்டிப்பாக காட்டுறேன். இந்த 300 ஏக்கர் ஃபுல்லாக வந்து முந்திரி காடு தான், தெரியுது இல்லையா? அது முந்திரி மரம் தான். ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம், முந்திரி பழம் எதுவும் கிடைக்கல, அதனால வீட்டுக்கு கிளம்புறோம். முந்திரி காடு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மீன் குழம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, மீன் ஃப்ரை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வைட்டிங் இல்லைடா போயிடுச்சு, இது வேற நாய். நான்
ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதியம் லஞ்சுக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல், சாதம் ரெடி ஆயிடுச்சு. அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் மீன் போடுறதுக்கு முன்னாடி குழம்பு எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் பாட்டி வந்து அம்மாக்காக பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் லஞ்சு, எல்லோரும் வந்து சாப்பிட போகிறோம். தான் எல்லாத்துக்கும் வந்து பரிமாறினாங்க. மீன் குழம்பு, மீன் வறுவல் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாரும். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து அம்மா அப்பா வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பி ஒரு ஒன் ஹவரில் வந்து நாங்களும் கிளம்பிட்டோம். ஊருக்கு கிளம்பும் போது தாத்தா பாட்டிகிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இதோட இந்த விலாக் வந்து முடியுது. அவ்வளோதாங்க, புக்குலிக்கு வந்து பாய் பாய் சொல்லிட்டு சென்னைக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து சென்னை ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த ப்ளாக் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் BFF குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.